ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நான் ஒரு சூப்பரான விஷயத்தை உங்களுக்கு காட்ட போகிறேங்க. நான் பார்த்தது நீங்கள் எல்லாருக்கும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். அது என்னென்னா, எங்கள் ஊரில் இன்றைக்கி ஆலங்கட்டி மழை பெஞ்சிச்சுங்க. ஆலங்கட்டிலாம் ஒன்றும் இல்லைங்க, சின்ன சின்னதாக ஐஸ் க்யூப் மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் ஐஸ் க்யூப் இருக்கும் இல்லைங்களா, அதில் 1/3 இல்லை 1/5 பண்ணால் எந்த சைஸில் இருக்குமோ அந்த சைஸில் வந்து ஐஸ் க்யூப் மாதிரி இன்றைக்கி ஒரு ஆலங்கட்டி மழை பெஞ்சுதுங்க. சரி, நான் பார்த்தது நீங்கள் எல்லோரும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். சூப்பராக அடிச்சுட்டு இருக்கு, உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். நான் பேசுகிறேன், பேக்ரவுண்ட் உங்களுக்கு அந்த ஐஸ் விழுற சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். மாடி மேலே டெரஸ்லலாம் விழுந்துட்டுருக்கு, படிக்கட்டில் பக்கெட்டில் மேலே எங்கெங்கே வெளியே பாத்திரம்லாம் வச்சுருக்கோமோ அது மேலே டச் ஆனாலும் அந்த சவுண்டு உங்களுக்கு கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். இன்னும் பாருங்கள் எவ்வளோ அழகாக விழுந்துட்டு இருக்கு, சவுண்டு எவ்வளோ அழகாக கேட்குது பார்த்திங்களா. இதெல்லாம் நம்ம வாழ்நாளில் எத்தனை வாட்டி நம்ம பார்ப்போன்றது நமக்கு கண்டிப்பாக நிச்சயமாக இருக்காது இல்லைங்களா. இப்போ வந்துருக்கு, திருப்பி எப்போ வரும்லாம் சொல்ல முடியாது. அதனால் இந்த மாதிரி ஆலங்கட்டி மழை பெஞ்சிச்சுன்னா முடிஞ்சளவு யாராவது பெரியவங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஒரு வீட்டுக்கு வாசப்படி வெளியோ பின் வாசப்படியோ எங்கேயோ ஒரு இடத்துல போய் படிக்கட்டோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆலங்கட்டி சின்ன சின்னதாக விழும், இந்த மாதிரி அழகாக இருக்கும். முடிஞ்சளவு 1-2 குழந்தைங்களாம் வீட்டில் இருந்தாங்கன்னா எடுத்து கொடுங்க. இதனால் ஒன்றும் உடம்புக்கு பாதிப்புலாம் இல்லை. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக வர ஐஸ் க்யூப்ங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு போகிறது வேறு, இதில் நேச்சுரலாக மேலேருந்து வர க்ளவுட்லேருந்து வரது வேறுங்க. இந்த ஆலங்கட்டி எவ்வளோ அழகாக விழுது பார்த்தீங்களா. இதை 1-2 குட்டி குட்டியாக எடுத்து குழந்தைங்ககிட்ட கொடுங்க, அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த குழந்தைங்க ஒரு வாட்டி இதை பார்த்துட்டாங்கன்னா திருப்பியும் 4 வருஷம் கழிச்சோ 5 வருஷம் கழிச்சோ இந்த மாதிரி தான் பார்க்க போகிறாங்க. பேக் டு பேக் நமக்கு வரவும் போகிறது இல்லை. எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. படிக்கட்டு ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு, கொஞ்சம் முன்னாடி ரொம்ப அதிகமாகவே வந்துச்சுங்க. அப்போ என்னால் எடுக்க முடியல, சரி நம்ம வியூவர்ஸ்க்கு காட்டலாம் அப்படின்றதுக்காக உடனே சவுண்டு திருப்பி வந்தோடனே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கேமராவை. ஓரளவுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது, நான் கூட பிடிச்சி தான் எடுத்துகிட்டு இருக்கேன், என்னால் நிற்கவே முடியல. இருந்தாலும் இது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் இதை காமிச்சிட்ருக்கேன். முடிஞ்சளவு இந்த ஐஸ் க்யூப்பில் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க பாருங்கள், அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் இது எப்படி வருது. இந்த ஏன்னா நிறையா இப்போ ஐஸ் க்யூப்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் சாப்பிட்றீங்க, அதனால் பேக்கை அதில் இருக்கிற கெடுதல்னால் நமக்கு எவ்வளோ விஷயம் தெரியும். தெரிஞ்சுமே நம்ம ஐஸ்கிரீம் அது மாதிரி ஜூஸில் எல்லாத்துலேயும் போட்டு சாப்பிட்டுருக்கோம், ஃப்ரெஷ் ஜூஸ்லலாம் போட்டு சாப்பிட்ருக்கோம். ஃப்ரெஷ் ஜூஸ்லலாம் நீங்கள் ஐஸ் க்யூபை போடவே கூடாதுங்க. அது அப்படியே எப்படி ஃப்ரெஷ் ஜூஸ் எடுக்கிறோமோ அதை அப்படியே நீங்கள் சாப்பிட்ணும். அப்போ தான் அதனுடைய அதில் வரக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு டைரெக்டாக உங்கள் உடம்புக்கு போய் சேருங்க. இந்த ஐஸ் க்யூப் நிறையா பார்த்தீங்கன்னா பொல்யூஷனே இல்லாத ஒரு ஐஸ் க்யூப்ங்க. இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த ஒரு மாசு இல்லாமல் ஒரு சுத்தமான ஒரு ஐஸ் க்யூப் இது. இது அந்தளவுக்கு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தாலே தெரியும் இதில் டேஸ்ட் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. சூப்பராக இருக்கும் டேஸ்ட். இது சில்லுன்னு அப்படியே கரையிறதே தெரியாது, நீங்கள் வாயில் போட்டிங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கரையுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது. மேலேருந்து வரும்போது ரொம்ப பெருசாக தாங்க வரும். அந்த வர பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டுனால அந்த ஒரு வேகத்தினால இது கரைஞ்சிருங்க. கரைஞ்சி நமக்கு வந்து சேர்கிறதுக்கு இவ்வளோ சின்னதாக ஆயிடுதுங்க. நிறைய பிளேஸில் இந்த நிலத்து பகுதியெல்லாம் போனீங்கன்னா சின்னது சின்னதெல்லாம் இல்லாதனால பெரிய சைஸ்லேயே வந்து விழுங்க. பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஹீட் இருக்காது, வீடுங்க ஒரு மாதிரி ஒரு ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்காது இல்லையா, அது வந்து பச்சின ஒரு ஃபார்ம் ஏரியான்றதுனால அங்கே வரத ஐஸு டைரெக்டாக வந்து அப்படியே விழுங்க. இங்கே நம்ம ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா வர ஹீட் அதிகமாக அங்கே போயிட்டுருக்கோம், அந்த நிறைய வண்டிங்கெல்லாம் போயிட்டுருக்கோம். அந்த பொல்யூஷன் அந்த ஒரு ஹேர் மாசுனால ஆகுதுன்னா ஹீட்டோடு அந்த கலந்து இருக்கிறதுனால குயிக்காக அந்த ஐஸ் க்யூப் கரைஞ்சிரும் கீழே வரும்போது. அதனால தான் உங்களுக்கு சின்ன சின்னதாக தெரியுது. இந்த மாதிரி ஐஸ் க்யூப் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க சின்னவங்களுக்குலாம் கண்டிப்பாக கொடுங்க, கொடுத்து அவங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்கள். ரொம்ப அழகாக இருக்குது பார்த்திங்களா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ போட்டது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.